ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க்கில் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இது வந்து 5th டே கிளாஸில் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃப்ளவருக்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும்போது, நம்ம இந்த ரெண்டு நாளாக பார்க்குற ஸ்டிச்சு செயின் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்பயும் போல் ஜரி துலிப் நீடில் 0.45 mm இந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர்னு இல்லை, சும்மா ஒரு இது மாதிரி வரைஞ்சிருக்கேன். நம்ம இதுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அதாவது சிங்கிள் செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நான் போட்டு இந்த அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே ஃபில்லிங் பண்ணிப்போம். அதுக்காக நான் இப்போ அவுட்லைன் போட்டு விட்டுருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. மிஸ்டேக் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த ஸ்டிச்சு, நம்ம இது வந்துருச்சு அடுத்த ஸ்டிச்சுன்னு போகாமல் அதே ஸ்டிச்சே மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கற்றுக்கலாம். உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ப்ளவுஸ் நான் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கற்றுக்கிட்டது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு முடிச்சிட்டேன். ஆனால் அடுத்த சைடுக்கு த்ரெட்டு கிழந்து எடுக்கணுன்றதுக்காக மேலே நான் நாட் போட்டுட்டு கீழே இருந்து எடுத்துருக்கேன். அந்த மொட்டுக்கு வந்து கீழே இருந்து எடுத்து அந்த மொட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கொம்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் சிங்கிள் ஸ்டிச்சு தான் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டு பிக்சர் ஒன்று காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சு போட்டு தான் நான் லாஸ்ட்டு பிக்சர் காட்டுறேன். ஆனால் வீடியோ எடுக்கல, ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் அந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சிங்கிள் ஸ்டிச் போடுறத காமிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வளைவும் அழகாக அதே மாதிரியே கொண்டு வந்து நான் இங்கேயே நாட் போட்டு முடிச்சிடுறேன். நாட் போடுறது பார்த்திங்கன்னா கையில் நமக்கு தெரியக்கூடாது பிசிறு, அந்த அளவுக்கு நம்ம போடணும். அடுத்து நான் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்கிற அந்த ரெண்டு வளைவுக்கு, அந்த ரெண்டு கொம்பு மாதிரி வரைஞ்சிருக்கிறதுக்கு போட்டு இந்த பக்கம் போடுறதுக்கு இந்த சைட்லேயே நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் எந்த பக்கமும் ஃப்ரேம் வளைக்கவே இல்லை, ஒரே மாதிரி வச்சு அப்படியே நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வேளை கட்டில் வாங்குகிறோம், ஆரி கட் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஃப்ரேமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வளைச்சி வளைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரி காட்டில் போடும்போது நமக்கு அந்த வளைவு கையெல்லாம் நுணுக்கம் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேமே திருப்பாமல் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே சிங்கிள் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிட்டேன். அடுத்து இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இந்த மாதிரி நான் எடுக்கிறேன், ஏற்கனவே போட்ட லைனுக்கு இப்படி ஒட்டியே போடுறேன். ஏற்கனவே போட்ட லைனுக்கு நீடில் போடும்போது கீழே கொடுக்குற மாதிரி, கீழே இப்படி கொடுத்து போடுற மாதிரி போடுறேன். அதே மாதிரி ஸ்டிச்சு போடும்போது கிளாத் வந்து சுருக்கம் விழக்கூடாது, நடுவில் வந்து சுருக்கம் விழக்கூடாது, அது இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி போட்டாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போட்டு காமிச்சிருக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு எடுக்கிறோம் அப்படின்னும்போது அந்த ஸ்டிச்சோட அளவும் சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ போடுறோன்னா ஏற்கனவே போட்டிருக்கிற ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் இப்படி அந்த ஏற்கனவே போட்டிருக்கிற ஸ்டிச்சை நீடில் வச்சு இப்படி நகத்துற மாதிரி பண்ணி இப்படி நம்ம உள்ளே கொடுத்து வாங்கினோம்னா நமக்கு கேப் இருக்காது. ஃபுல்லாகவும் முடிச்சுட்டு லாஸ்ட்டு பிக்சர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போதைக்கு நான் இந்த சென்டர் ஃபில் பண்ணுறதை மட்டும் நான் காமிச்சிருக்கிறேன். ஃபுல் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு தான், அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபுல் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு போடலை. நான் வந்து சென்டர் ஃபில் பண்ணுறதை மட்டும் காமிச்சிட்டு ரெண்டு பக்கம் சைடு வந்து ஃபில் பண்ணி நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வர வீடியோவையும் பாருங்கள். அதேமாதிரி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டிச்சு இதே மாதிரி வரலையா, மறுபடியும் அதை விட்டுட்டு போகாமல் அதையே மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வரும். வராததுன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க வந்து எப்படி போடுறாங்கன்ற வீடியோவும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அவங்களுமே அப்படி தான், ஆரி இது வரைக்கும் ஆரி கட் அவங்க ஆரி ஃப்ரேமோ இல்லை நீடலோ எதுவுமே அவங்க கையில் பிடிச்சது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கியே அவங்க லைன் ஆரி ஸ்டிச்சு வந்து செயின் ஸ்டிச்சு போட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் டபுள் செயின் ஸ்டிச்சு போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபில்லிங். நான் இப்போ எப்படி உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதை நான் நேரில் சொல்கிறதா இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இதே மாதிரி தான் அதுவுமே இருக்கும்.
இப்போ அழகாக போடுறாங்க அவங்களும். ஆனால் கரெக்ஷன் இருந்தால் மறுபடியும் அதே போடணும், அடுத்து போகாமல் அதை ஃபுல்லாக கரெக்டாக முடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் சென்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கீழே வரும்போது எப்பவுமே இந்த கார்னர் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், எந்த ஒரு இடமும் கார்னர் இருந்தாலும் கார்னர் ஷேப் கொண்டு வரணும், ரவுண்ட் ஷேப் இருக்க ரவுண்டு கொண்டு வரணும். இப்போ நான் சென்டர் முடிச்சிட்டேன் பாருங்கள், எங்கேயுமே அந்த கேப் தெரியல, சுருக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. இதே இதுவே நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அந்த பிக்சர் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டிச்சு போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் டபுள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சென்டர் ஃபுல் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்ப்போம்.